Welcome back to our channel. It's the Sunshine Sisters Vlog and DIY. Today, we're going to be making our mom's famous recipe. It is mutton gravy. It's our favorite dish. It's super duper easy and it's tasty. Are y'all ready to make it? Well, let's get into the video. இந்த மட்டன் குழம்பு வந்து நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதா நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பே லீவ்ஸ் ஒரு ரெண்டு எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெண்டு துண்டு பட்டை, அதுக்கு அப்புறம் ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்டார், அதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து பெருஞ்சீரகம். இது வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதா போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஸோ நம்ம வந்து ஸ்பைசஸில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொண்டு பேசிட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், முக்கால் டீஸ்பூன் தக்காளி மிக்ஸில் அடித்து சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்துட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகுறதுனால இனி நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இதை வந்து குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிருக்கேன். நிறைய வாட்டர் ஊற்றக்கூடாது, ஏன்னா மட்டன்லேருந்து கொஞ்சம் வாட்டர் வரும். ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுட்டு மிதமான சூட்டில் ஒரு 5-6 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மட்டன் வெந்து ரெடியாக இருக்குது. குக்கர் வந்து ஓப்பன் பண்ணலாம். தேங்காய் அரைச்சி ஊத்த போறோம். ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் பால் மாதிரி ஊத்திக்கலாம். தேங்காய் பால் ஊத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தேவையான அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இனிஷியலாவே வந்து கொஞ்சமா ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும், ஸோ அதனால தேவையான அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கருவேப்பிலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் மட்டன் குழம்பு
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மட்டன் கிரேவி பண்ணி பாருங்கள், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். Our mutton gravy is finally ready to serve. Isn't it looking delicious?